ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீகலா ஆடியோ நாவல்ஸ். சென்ற அத்தியாயத்திற்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட் கொடுத்த அனைவருக்கும் என் நன்றிகள். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ஸ்ரீகலாவின் கனவில் நனவாய் நீ. கனவு 11. அப்பாடா, நல்ல வேளையாக சரவணன் இங்கு வரலை, அந்த பக்கமாக போயிட்டான் என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட சித்தார்த் அப்போதுதான் கவனித்தான் பிரகதி எதுவும் பேசாததை. என்னவாயிற்று இவளுக்கு என்று நினைத்தபடி அவளை திரும்பி பார்த்தவன் அவள் இருந்த கோலத்தில் அப்படியே உறைந்தான். இமைக்காது தன்னை பார்த்து கொண்டிருந்த அவளின் விழிகளில் இருந்து அவனால் தனது விழிகளை வேறு எங்கும் திருப்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு அவளது விழிகள் காந்தம் போல் அவனை கட்டி இழுத்தது. அதில் அவனும் கண்ணிமைக்க மறந்தான். பாவையவள் விழிவீச்சில் நிலை குலைந்த காலை அவன் தேகத்தில் மட்டுமின்றி மனதிலும் தீ மூண்டது. கயல் விழியாளின் கருவிழிகள் இரண்டும் தனது இயக்கத்தினை நிறுத்தி இருந்ததாலோ என்னவோ பாவையவளின் செவ்விதழ்கள் மூச்சடைத்தது போல் தவித்து துடித்தது. அந்த கணம் தன் இதழ்கள் மூலம் உயிர் மூச்சு அளித்து மங்கையவளின் இதழ்களுக்கு வாழ்வு கொடுக்கச் சொல்லி அவனது மனம் துடித்தது. தன்னையும் அறியாது அவளது முகம் நோக்கி அவன் குனிய அவளோ பயத்திலும் மயக்கத்திலும் தனது விழிகளை இறுக மூடிக்கொண்டாள். சித்தார்த்தை பொறுத்தவரை அவன் முழுமையான ஆண்மகன். அவனுக்கு காதலும் தெரியும், அந்த காதலை கடந்த காமமும் தெரியும். ஆனால் அவள் அப்படி இல்லையே. 13 வயதில் உள்ள பருவச் சிட்டு, இப்போதுதான் சுதந்திரவானின் பறக்க பழகும் சின்னஞ்சிறு சிட்டு. பறக்கத் துடிக்கும் சிறு குருவியின் இறக்கையை பறிப்பது நல்ல ஆண்மகனுக்கு அழகா? அந்த நொடி அவனது உணர்வுகள் எல்லாம் அப்படியே வடிய அவன் அவளை விட்டு விலகி நின்றான். இரு சகோதரிகளுடன் அவன் பிறந்து வளர்ந்த விதம் அவனை அவளிடத்தில் இருந்து தள்ளி நிற்க வைத்தது. தன்னை நினைத்து தன் மனம் போகும் திசையை குறித்து அவனுக்கு அத்தனை கோபம் வந்தது. அதே சமயம் அத்தனை அவமானமாக இருந்தது. ஷிட் என்று காற்றில் கையை ஓங்கி வீசி தனது இயலாமையை வெளிப்படுத்தியவன் காலால் தரையை ஓங்கி உதைத்து தனது கோபத்தினை வெளிக்காட்டினான். தலையை கோதியபடி சற்று தள்ளி தெரிந்த வயல்வெளியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவனது மனம் சிறிது சமன்பட்டது. அதன் பின்னரே அவன் பிரகதீஸ்வரியை திரும்பி பார்த்தான். கண்களை மூடி சுவற்றில் சாய்ந்தபடி எழோவியமாய் நின்றிருந்தவளின் தோற்றம் அவனுள் ஆழப்பதிந்தது. குடிசலான தேகத்துடன் நல்ல உயரமாய் பெரிய பெண்ணாய் அவளது தோற்றம் இருந்தபோதும் அவளது முகத்தில் பால்மணம் மாறா குழந்தைத்தனம் இன்னமும் அப்படியே இருந்தது. பச்சை பட்டு பாவாடை ரவிக்கை அணிந்து ஆரஞ்சு வண்ண தாவணி உடுத்தியிருந்த அந்த பட்டிக்காட்டு தேவதையின் பேரழகு முன் பட்டணத்து பெண்களின் அழகு கூட சற்று மங்கித்தான் போனது. இவள் பேரழகிதான். அவனது மனம் அவளுக்கு சான்றிதழ் அளித்தது. அவனது கண்களோ அவளை அளவிடுவதை நிறுத்தவில்லை. அவளது நீண்ட கூந்தலும் அதில் அவள் சூடியிருந்த கனகாம்பரம் மற்றும் ஜாதிப்பூ கலந்து கட்டிய மலர்ச்சலம் அவளது தோல் இருமரங்கிலும் வழிந்தோடியது. அதை கண்டவனுக்கு சற்று முன் அவள் அருகாமையில் அந்த மலரின் நறுமணத்தை சுவாசித்த நினைவுகள் இனிமையாய். அதையெல்லாம் விட அவளிடத்தில் அவனை பெரிதாய் ஈர்த்த ஒன்று அவளது வலது நாசியில் அணிந்திருந்த ஒற்றை சிவப்புக்கள் மூக்குத்திதான். அவன் கடந்து வந்த பெண்கள் யாரும் இது போன்றதொரு வித்தியாசமான அணிகலன் அணிந்து அவன் பார்த்ததில்லை. அதனால் தானோ என்னமோ அவளது மூக்குத்தி அவனை மிகவும் ஈர்த்தது. அவளது எடுப்பான கூர் மூக்கிற்கு ஏற்றாற் போன்று அது வெகு பாந்தமாய் அழகுற பொருந்தியிருந்தது. தாவணி முந்தனையை திருகியபடி கண்மூடி இருந்தவளின் தோற்றம் அவனது மனத்தினை மயக்கிய அதே சமயம் வேதனையையும் அளிக்க தவறவில்லை. அவள் அருகில் வந்து அவள் முன் நின்றவன் ரதி என மெல்ல அழைத்தான். அவனுக்கே அவனது குரல் புதிதாக இருந்தது. வார்த்தைக்கு வலிக்குமோ என்பது போல மென்மையாக உச்சரித்த அவளது பெயர் மிகவும் குழைவுடன் ஒலித்தது. அவனது அழைப்பில் மெல்ல விழிகளை மலர்த்தி அவளின் பார்வையில் அப்பட்டமாய் தெரிந்த மயக்கம், அந்த மயக்கத்தையும் மீறி சிறிதளவு எட்டி பார்த்த ஒருவித அச்சம், எல்லாவற்றையும் கண்டவனுக்கு மனதில் வேதனை மட்டுமே. ஐ எம் சாரி. அவனது வருத்தத்தில் வேதனையில் அவளது மயக்கம் அச்சம் எல்லாம் நொடியில் காணாமல் போனது. இதில் உங்க தவறு எதுவும் இல்லையே. அவனது வேதனை கண்டு அவளது உள்ளமும் வேதனை கொண்டது. நான் வேணும்னு செய்யலை. தெரியும், அண்ணா பார்த்துடக்கூடாதுன்னு தான் அப்படி செஞ்சீங்க. அவனது தொடுகையில் தன் மனதில் தோன்றிய சலனத்தை மறைத்து கொண்டு அவள் அவனை ஆறுதல் படுத்தினாள். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் என்றவனின் முகத்தில் வேதனை மறைந்து புன்னகை தோன்றியது. அவனது புன்னகையில் அவளது முகமும் மலர்ந்தது. ஏ சந்தியா, நீ அவுட் என்று சரவணின் உற்சாக குரலில் இருவரும் அங்கே திரும்பி பார்த்தனர். முதலில் நீ போ, நான் பிறகு வரேன். அவன் கூறியதும் அவள் சரி என்று தலையசைத்தபடி அங்கிருந்து சென்று விட்டாள்.
அவள் அனைவனோடும் சென்று ஐக்கியமாகிய பின் 5 நிமிடங்கள் கழித்தே அவன் அந்த இடத்தை விட்டு அகன்றான். தோப்பு வீட்டு திண்ணையின் அன்று போல் அமர்ந்தவன் அங்கிருந்தபடியே விளையாடி கொண்டிருந்த பிரகதியை பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ தெரியவில்லை, அவனது கண்களுக்கு அவளைத் தவிர வேறு யாரும் தெரியவில்லை. பாவாடையை லேசாக தூக்கி சொருகிக் கொண்டு புள்ளிமான் போன்று உற்சாகமாய் அங்கும் இங்கும் ஓடி திரிந்தவளை ரசித்து பார்த்து கொண்டிருந்தவனின் ரசனையில் எந்தவித விகல்பமும் இல்லை. மாறாக சேயின் விளையாட்டை ரசித்து பார்க்கும் தாயின் மனநிலையில் இருந்தது அவனது மனம். அதிலும் அவளது வாழைத்தண்டு கால்களில் அணிந்திருந்த கொலுசொலி இனிமையான சங்கீதமாக ஒலித்தது அவனது காதில். மற்ற பெண்கள் யாரும் கொலுசு அணியவில்லை, அவள் மட்டுமே அணிந்திருந்தாள். பாட்டி காலத்து பழக்கங்களை இன்னமும் விடாமல் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறாள். அதனால்தான் இன்னமும் உலகம் தெரியாமல் இருக்கிறாள் என்று நினைத்தவன், நீ இன்னும் வளரணும் ரதி பேபி என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டான். ஏனோ அந்த கணம் அவளது கால்களில் தங்க கொலுசு அணிவித்து பார்க்க ஆசை கொண்டது அவனது மனம். அதை நினைத்து பார்த்தவன் முகத்தில் அவனையும் மீறி புன்னகை தோன்றியது. மதிய உணவை தோட்டத்திற்கு வரவழைத்து விட்டார்கள். எப்போதும் போல் எல்லோரும் அமர்ந்ததும் பரிமாற தயாரான பிரகதி தடுத்து நிறுத்திய சித்தார்த் அவளை தன்னருகில் அமர்த்தியபடி, இருக்கிறது 6 பேர், நமக்கு நாமே பரிமாறிக்கலாம், நீ பேசாம உட்கார்ந்து சாப்பிடு என்று அதிகார தோரணையில் கூறினாலும் அதில் அவள் மீதான அக்கறை அதிகளவு இருந்தது. ஆமாம் பிரகதி என்று ஆமோதித்தாள் அவளுக்கு மறுபக்கம் அமர்ந்திருந்த மித்ரா. இல்லை என இழுத்தவளை கண்டு சித்தார்த் வாயில் விரல் வைத்து, மூச், பேசாம சாப்பிடணும் என்று அதட்டினான். அதில் பிரகதி சட்டென்ற அமைதியாகிவிட்டாள். அதை கண்டு அவன் புன்னகைத்து கொண்டான். நீ சாப்பிட்றத மற்றவங்க யாரும் கண் வைக்க கூடாதுன்னு தானே நீ தனியா உட்கார்ந்து சாப்பிட்ற? அவளுக்கு மட்டும் கேட்கும்படி மெல்லிய குரலில் கிண்டலாய் கூறியவனை கண்டு பதறி போய் பார்த்தவள், ஐயோ அப்படியெல்லாம் இல்லை என மறுக்க, உண்மையாவா சத்தியம்மா அப்படியா என்றவன் இன்னும் சோற்றை அள்ளி அவளது தட்டில் வைத்து குழம்பை ஊற்றினான். அதை கண்டு அவள் திருதிருவென விழித்தாள். யாரும் கண் வைக்க மாட்டாங்க, அதனால் நீ தைரியமா சாப்பிடு, ஏன் இப்படி பண்றாங்க என்று அவள் மற்ற நால்வரையும் பார்க்க, அவர்கள் நால்வரும் விளையாண்டதில் ஏற்பட்ட பசியில் சுற்றுப்புறத்தை மறந்து உணவில் லயித்திருந்தனர். இப்படி ஒடிந்து விழுவது போல நீ ஒல்லியா இருப்பது கொஞ்சமும் நல்லா இல்ல பேபி, இன்னும் கொஞ்சம் சத போட்டா இன்னும் அழகா இருப்ப. அவன் கூறியதை கேட்டு அவள் விழியகளை திகைத்து போய் அவனை பார்க்க, அவனோ அவளது திகைப்பை கண்டு கொள்ளாது, நீ எப்போ வளர்ந்து பெரிய பொண்ணாவது என்று உரைத்தவன் எதையோ நினைத்து பெருமூச்சு விட்டபடி, எனக்காக சீக்கிரம் வளர்ந்து வா பேபி. அவன் கூறியதன் அர்த்தம் முழுவதுமாய் அவளுள் பதியும் முன் அவன் கை கழுவ எழுந்து சென்றிருந்தான். சித்தார்த்தின் பேச்சு பார்வை அவளின் மனதினை குறுகுறுக்க செய்தது. அவனது வார்த்தைகளை அசை போட்டபடி சாப்பிட்டு முடித்தவள் தானும் கை கழுவ எழுந்தாள். சித்தார்த்தும் அங்கே தான் நின்றிருந்தான். ஒற்றை கையால் தாவணி முந்தானையை சொருகியபடி அணிந்திருந்த பாவாடையை சிறிது தூக்கி கொண்டு அவள் கை கழுவ ஆயத்தமானதை கண்டு அவன் வாய்விட்டு சிரித்தான். நீ கை கழுவ தயாராவறதை பார்க்கும்போது ஏதோ போருக்கு தயாராவறது போல இருக்கு, தள்ளு நான் தண்ணி ஊத்துறேன் என்றவன் அங்கிருந்த தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து அவளது கைகளில் ஊற்றினான். கை கழுவிக்கொண்டு தாவணி முந்தனை கைகளை துடைத்தவளை கண்டு சித்தார்த், எனக்கும் கை துடைக்க உன் தாவணி கிடைக்குமா என்று விஷம சிரிப்புடன் கேட்டவனை கண்டு அவள் விதித்து போய் பார்த்தாள். சரி சரி, எப்ப பாரு, இப்படியே திரு திருன்னு முழிக்காத, நான் தாவணி எல்லாம் போடுறதில்லை, உன் தாவணியை நீயே வச்சிக்க. அவன் கூறியதை கேட்டு அவளது முகத்தில் புன்னகை படர்ந்தது. என்ன, நான் சொல்றதை கற்பனை பண்ணி பார்க்கறியா என்றவனது குரலில் அவளுக்கு உள்ளுக்குள் தூக்கி வாரி போட்டது. ஏனெனில் அதைத்தான் அவள் செய்து கொண்டிருந்தாள். ரொம்ப மோசமாயிருந்தேனா? அவன் கேட்ட பாவனையில் அவளது புன்னகை விரிந்தது. ரொம்ப என்று கூறியவள் கலவகலவனை வாய்விட்டு சிரித்தபடி அங்கிருந்து ஓடிவிட்டாள். அவள் மனதினை மாற்ற வேண்டிய அவன் அப்படி பேசினான். அவன் நினைத்தது போல அவளது முகத்தில் புன்னகையை வரவழைத்து விட்டான். அது குறித்து அவனது முகத்தில் திருப்தியான புன்னகையை. கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரலாமா என்று கேட்ட ஸ்வேதாவின் கூற்றை சங்கமித்ரா ஆமோதிக்க, வேறு வழியின்றி சந்தியாவும் உடன் கிளம்பினாள். சரவணன் சொல்லவே வேண்டாம், முதல் ஆளாய் கிளம்பிவிட்டான். பிரகதி அங்கிருந்த பாத்திரங்களை கழுவுவதற்காக எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். பிரகதி நீயும் வா, போகலாம் என சங்கமித்ரா அவளை அழைத்தாள். அக்கா, எல்லாம் நான் பார்த்த இடங்கள் தான், நீங்கள் போயிட்டு வாங்க என்று அவர்களை அனுப்பிவிட்டு கிணற்றடியில் கொண்டு வந்த பாத்திரங்களை கழுவ போட்டாள். எங்கு போனாலும் வேலையை விடுவதா இல்லை நீ என்று கேட்டபடி அங்கு வந்து நின்று சித்தார்த்தை கண்டு அவளது முகம் புன்னகையை தத்தெடுத்து கொண்டது. என்ன சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒற்றை புருவத்தை உயர்த்தியபடி கேட்டவளை கண்டு அவனது உதட்டிலும் புன்னகை விரிந்தது. ஏ,
உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க நேரடியாக கேட்க வேண்டியது தானே. அவன் கூறியதை கேட்டு தவறு செய்துவிட்ட குழந்தை போல் அவள் நாக்கை கடித்தபடி அவனை பார்த்தாள். ஏனெனில் அவள் அதை நினைத்துத்தான் அப்படி கேட்டது. ஐயோ பாவம், சின்ன பொண்ணு தனியாக கஷ்டப்படுறாளே, கிணற்றிலிருந்து நீர் இறைத்து கொடுத்து உதவலாமேன்னு வந்தேன். இல்லை வேண்டாம், தொட்டியில் தண்ணி இருக்கு என்றவள் பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள். கழுவி வைத்த பாத்திரங்களை அங்கேயே மண்ணெறிந்த சிமெண்ட் தரையில் வைக்க மனமில்லாது என்ன செய்வது என்று தெரியாது அவள் விழித்து கொண்டிருக்க, என்னிடம் கொடு என சித்தார்த் தனது கையை நீட்டினான். நீங்க எப்படி? அவனது கம்பீரமான தோற்றத்தை யோசனையாய் பார்த்தபடி அவள் கேட்டாள். இதில் என்ன இருக்கு, கொடு என்று அவளிடமிருந்து பாத்திரத்தை வாங்கியவன் கிணற்று சுவரில் சாய்ந்து நின்றான். அவனை கண்டால் மரியாதையுடன் எழுந்து நின்று வணக்கம் சொல்லும் உலகத்தில் இதுநாள் வரை வாழ்ந்து வந்தவனுக்கு இப்போது இந்த சிறு பெண்ணிடம் இப்படி கை கட்டி நிற்பதும் கூட பிடித்துத்தான் இருந்தது. விந்தையான தனது மனநிலையை குறித்து அவனுக்கே புதுமையாக இருந்தது. பிரகதி வேலையை முடிக்கும் போது மற்ற நால்வரும் அங்கு வந்து சேர்ந்தனர். அடுத்து எல்லோரும் அருவிக்கு செல்ல திட்டமிட்டனர். பச்சை பசையில் என்று இருந்த வயல் வழிகளை கடந்துத்தான் அங்கு செல்ல வேண்டும். ஒற்றை வரப்பு பாதையில் ஒருவர் பின் ஒருவராக நடந்து சென்றனர். கடைசியாக பிரகதி பின்னே சித்தார்த் நடந்து வந்து கொண்டிருந்தான். நீண்ட பின்னல் ஜடையாங்கும் இங்கும் துள்ளி குதித்தாட அவள் நடந்து சென்ற அழகை பார்த்தபடி அவன் வந்து கொண்டிருந்தான். மிதமான தட்ப வெப்பநிலை வேறு அவனது மனதிற்கு இதமாக ரம்யமாக இருந்தது. அந்நேரம் வேகமாக காற்று வீச அதில் பிரகதியின் தாவணி காற்றில் பறந்து வந்து அவனது முகத்தின் மீது படர்ந்து படபடத்தது. அவளது அருகாமையில் அவன் சுவாசித்த அவளது பிரத்யேக நறுமணம் அவனது தாவணியில் இருந்து வந்தது. அவளை தீண்டுவதற்குத்தான் அவன் தனது மனதிற்கு கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறான். ஆனால் அவளது தாவணிக்கு அந்த தடை உத்தரவு செல்லாதே. தாவணியில் கமழ்ந்த நறுமணத்தை மூச்சை இழுத்து ஆழமாய் சுவாசித்தவனுக்கு அவளையே தன்னுள் நிரப்பிக் கொண்டது போல் ஒரு உணர்வு. அந்த கணம் அவள் வேண்டுமென்று அவனது உடலின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது. அவன் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் அல்ல. அவனுக்கும் உணர்வுகள் உண்டு. அந்த வயதிற்கே உரிய இளமை தாபங்கள் உண்டு. வெண்ணை திரண்டு வரும் வேளையில் தாழி உடந்த கதை போல இப்போது எதையும் செய்து காரியத்தை கெடுத்து விடாதே மடையா. உனக்கான காலம் இன்னமும் வரவில்லை. அதுவரை பொறுமையாய் காத்திரு. அவள் உனக்குத்தான், உனக்கு மட்டும்தான் என்று அவனது மனம் அவனை கடுமையாக எச்சரித்தது. அதில் சற்று தெரிந்தவர் படபடத்த தாவணியை கையில் பிடித்து ரதி என்று அவளை அழைத்து அவள் திரும்பி பார்த்ததும் அதை அவளிடத்தில் நீட்டினான். காத்துல பறந்துருச்சு போல சாரி என தாவணி முந்தியை வாங்கியவள் அதை சுருட்டி கையில் பிடித்தபடி முன்னே நடக்க அவன் பின்தொடர்ந்தான். அருவி இருந்த இடம் கிரானைட் கற்கள் இருந்த அந்த சிறு மலைக்குன்று சிறு அருவியாக இருந்த போதும் அது பார்ப்பவர் கண்களை கவருவது போல அத்தனை அழகாக இருந்தது. அந்த மலைக்கு மேலே என்ன இருக்கு? அண்ணாந்து மலையை பார்த்தபடி மித்ரா கேட்டாள். அவளது குரலில் அத்தனை ஆர்வம் நிரம்பி வழிந்தது. மேலேறி பார்த்தால் பெரிய சமவெளியா இருக்கும். அதற்கு அப்பால பல கிராமங்கள் இருக்கு. இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அக்கா, அதனால இது போன குன்றுகள் இங்கு அதிகம் உண்டு. பிரகதி விளக்கம் கூற அதை கேட்டு மித்ராவுக்கு அதை பார்க்கும் ஆவல் தொற்றிக்கொண்டது. மேலே போய் பார்க்கலாம். அவளின் ஆர்வத்தைக் கண்டு மற்றவர்களும் சம்மதிக்க எல்லோரும் மேலேறினர். பிரகதி மலையேற முயன்ற போது குன்றின் பக்கவாட்டு கல்லில் இருந்த சிற்பங்கள் அவளது கண்களில் விழுந்தது. அத்தோடு அன்று சித்தார்த் கூறிய வார்த்தைகளும் அவளது நினைவில் எழுந்தது. மெல்ல அவளது கை உயர்ந்து அந்த சிற்பங்களை தடவி கொடுத்தது. இலை தழைகளை தான் ரசிக்கிறேன்னா இப்போ கல்லையும் ரசிக்கிறியா? புரியாத பாவனையில் கேலியாய் கேட்டபடி அங்கு வந்து நின்றான் சித்தார்த். இது உங்களுக்கு கல்லா? நல்லா கண்களை திறந்து பாருங்க, எல்லாமே சிற்பங்கள், விலை மதிப்பில்லாத சிற்பங்கள். எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா தெரியல. அந்த சிற்பங்களை உற்று நோக்கிய சித்தார்த் அலட்சியமாய் தோள்களை குலுக்கினான். இவ்வளவு சின்ன பாறையில கைவிரல் நக முதற்கொண்டு நுணுக்கமாய் செதுக்கிய நமது ஆதிகால சிற்பக்கலை உங்க கண்களுக்கு தெரியலையா என்றவளது குரலில் சற்று கோபம் அதிகரித்திருந்தது. அவளுள்ள அத்தனை நேரம் இருந்த சின்ன பெண் பிரகதி மறைந்து பக்குவமான பெரிய மனுஷி பிரகதியை எட்டி பார்த்தாள். உனது ஊர் என்றதும் உனக்கு இத்தனை கோபம் வருகுது. அவளது கோபத்தினை மனதில் குறித்து கொண்டவன் எனக்கு இந்த சிற்பத்தின் மதிப்பு தெரியாது, ஆனால் இந்த சிற்பத்தின் உள்ளே இருக்கும் கல்லின் மதிப்பு நல்லாவே தெரியும் என்றவனது கண்கள் அதன் மதிப்பு அறிந்து ஆசையுடன் பலபலத்தது. உங்களை மாதிரி பணக்காரங்களே இப்படித்தானோ, இருக்கும் பணம் போதாது என்று இன்னும் வேண்டும் வேண்டும்னு ஆவலா பறப்பாங்களோ? பணத்தோடு எவ்வளவு பணம் சேர்ந்தாலும் அதன் மதிப்பு ஏறத்தான் செய்யும், ஒருபோதும் அது குறையாது. இது எல்லாம் உனக்கு தெரியாது பேபி, நீ ரொம்ப சின்ன பெண், அதனால் இதை பற்றி நீ பேச வேண்டாம், யோசிக்கவும் வேண்டாம்.
அது எப்படி நான் பேசாமல் யோசிக்காமல் இருக்க முடியும்? இப்படி இயற்கை அன்னையை விற்று பணம் சம்பாதிப்பதில் குறியா இருக்கீங்களே. அப்படி என்றால் என்னையும் விற்றால் நிறைய பணம் கிடைக்கும்னு யாராவது சொன்னால் நீங்கள் என்னையும் பெரும்பணத்துக்கு வித்துடுவீங்களா? அவள் கூறியதை கேட்ட மறுநொடி அவன் நரசிம்ம மூர்த்தியாய் மாறிவிட்டான். என்னடி சொன்ன என்று கர்ஜித்தபடி அவளை அடிப்பதற்காக தனது கையை ஓங்கி விட்டான் அவன். அதற்கு எல்லாம் பயப்படாது அவள் தனது கைகளை கட்டி கொண்டு அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவனோ ருத்ரமூர்த்தியாக உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருக்க அவளோ அருள் பாலிக்கும் அம்மனாய் சாந்தத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். சுட்டெரிக்கும் சூரியனும் குளிர்நிலவும் நேரடியாக மோதிக்கொண்டது. தங்களது கொள்கை வேறுபாட்டால் மங்கையவளின் விழிவீச்சில் மன்னவன் மனமயங்கிட, மன்னவனின் சிறு தீண்டலில் மங்கையவள் உயிர் உருகிட, அவளின் மயக்கம் அவனை தயக்கம் கொள்ள செய்ய, மன்னவன் தயக்கத்துள் அவனுள் தாயுமானவன் பிரவேசிக்க, தாயுமானவனின் அக்கறை பேதையவளின் மனதில் நீங்கா இடம் பிடிக்க, பதின்ம வயது சேயாய் நினைவினில் பதிந்தவள் பருவ மங்கையாய் மனதில் பதிந்த மாயமறியாது மன்னவன் தவிக்க, இருவரின் தவிப்பிற்கும் மயக்கத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது அவரவர் எண்ணங்களே. நீரும் நெருப்புமாய் எதிரெதிர் அணியில் இணையாது தனித்து நின்றனர் இருவரும். மன்னவனின் தவிப்பு என்று தீருமோ, மங்கையவளின் மயக்கம் என்று நீளுமோ? விடை தெரிந்தோர் விடை பகிருங்களேன். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.